ஒரு வாலிபன் ஒரு கம்பெனிக்கு டிரைவரா வேலைக்கு போனான். அந்த கம்பெனில வந்து ரொம்ப பெரிய பெரிய ட்ரக்ஸ், ரொம்ப ஓட்டுறதுக்கு கடினமான ட்ரக்ஸ் இருந்தது. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளுங்களும் இருந்தாங்க. அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள்கிட்ட இந்த வாலிபனை ஒப்படைச்சு இவருக்கு நீங்க ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த வாலிபனும் அந்த வயசானவரும் ஒன்னா ஒரு ட்ரக்ல போறாங்க. முதல் 5 மணி நேரம் அந்த வாலிபனை இவர் ஓட்ட சொல்றாரு. இவர் சொல்ல சொல்ல அந்த வாலிபன் கத்துக்கிறாரு. 5 மணி நேரம் ஓட்டினோன்னே அவரு அந்த வாலிபர் ரொம்ப டயர்டாகி ஐயா நீங்களே ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்த 10 மணி நேரத்துக்கு இந்த வயசானவர் டயர்டே ஆகாம ஓட்டிட்டு இருந்தார். இதே மாதிரி 2-3 நாள் போனுச்சு. அப்புறம் இந்த வாலிபன் போய் அவர்கிட்ட கேட்குறான், எப்படி டயர்ட் ஆகாம நீங்க 10 மணி நேரம் ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் கேட்குறாரு, நீ காலைல வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு வருவ அப்படின்னு கேட்குறாரு. அந்த வாலிபன் சொல்றான், நான் என் ஒய்ஃப் கிட்ட டாட்டா சொல்லிட்டு நான் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த வயசானவர் சொல்கிறாரு, அதில் தான் வித்தியாசம், நான் என் ஒய்ஃப் கிட்ட டாட்டா சொல்லிட்டு நான் ஜாலியாக ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவேன். அதாவது நம்ம ஒவ்வொரு வேலையை எப்படி பார்க்குறோம் அப்படின்றது அந்த வேலை நம்மளுக்கு கடினமா இல்லை சுலபமா அப்படிங்கிறத தீர்மானிக்கும். ஒரு வேலையில் சந்தோஷம் இருக்கா இல்லை அந்த வேலை நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்குமா அப்படிங்கிறது நம்ம பார்க்குறதுல தான் இருக்குது.